இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை. டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. திராட்சையில் சுமார் 60 வகைகள் உள்ளது. இவ்வகையில் புளிக்கும் திராட்சை பழத்தை விட புளிப்பு இல்லாத பழங்களே மிகச்சிறந்த பலன் தருபவை. திராட்சை பழத்தை பன்னீரில் ஊற வைத்து சாறு பிழிந்து குறித்து வந்தால் இதய நோய்கள் ஏற்படுவதை தடுத்து இதயத்தின் ஆரோக்கியம் மேம்படும். குடற்புண், கல்லீரல், மண்ணீரல் போன்ற கோளாறு உள்ளவர்கள் திராட்சை பழச்சாற்றை 3 வேளைகள் 1/2 அவுன்ஸ் வீதம் குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். 20 கிராம் உலர்ந்த திராட்சையை நெய்விட்டு பொறித்து சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு இருமல் பிரச்சனைகள் குணமாகும். தினசரி திராட்சை பழத்தை சாப்பிட்டு வந்தால் அசைவ உணவிற்கு நிகரான சத்துக்களை பெறலாம். தொடர்ந்து திராட்சை பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். வெறும் வயிற்றில் திராட்சை பழத்தை ஜூஸ் செய்து தினசரி குடித்து வந்தால் நாட்பட்ட தலைவலி, ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகள் குணமாகும். நாள்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் திராட்சை ரசம் வைத்து மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். குழந்தையின் பல் முளைக்கும் பருவத்தில் ஏற்படும் மலக்கட்டு, பேதி, காய்ச்சல் போன்றவற்றிற்கு 2 வேளைகள் என்று 1 தேக்கரண்டி அளவு திராட்சை சாறு குடித்து வந்தால் நல்ல பலன் உண்டு. இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.